Boomer T-shirt and masks for men. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி GT Holidays. கால் பண்ணுங்க 9940882200. அனைவருக்கும் வணக்கம். சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா? சினிமாவில் நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? சினிமாவை பற்றின எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? டூரிங் டாக்ஸ் யூடியூப் சேனலில் இதுதான் சினிமான்ற நிகழ்ச்சியை பாருங்கள். இதற்குண்டான பதில்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எஸ் எஸ் நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிரந்தர வேலை இல்லையான்னு அவ்வளோ வந்து கொஞ்சம் பேசி. எனக்கு இதில் வந்து கதை பிரகாரம் எனக்கு வேலை இல்லை, இதில் வேலையே இல்லை, வேலையே இல்லையா, நிரந்தரமாக வேலை இல்லையா சார்? இது வரைக்கும் வேலை இல்லை, ஃபர்தராக வேலை கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் வேலை இல்லை. இப்போ நீங்கள் என்ன, நீ எனக்கு கதை சொல்ல வந்தியா இல்லை? இல்லை சார். ஏய், சொல்லி அனுப்புறது இல்லையா? மொத்த சீன் அதுதான் சொல்கிறேன், அதை மட்டும் சொல்லுன்றல. இல்லை சார், உன் சீக்வன்ஸ் ஃபுல்லாக சொல்கிறேன், புரியுதா? இப்போ நான் வந்து சின்ன வயசு ஹீரோவா இல்லை ஹீரோ பெரிய வயசா, எப்படி சார் அது? இல்லை சார், சின்ன வயசு மெயின் கேரக்டர் பண்ணுறவங்களே நான் சொன்னால் கம்மு நடிச்சுப்பாங்க. நீ நோண்டி நோண்டி இப்போ தான் ரெண்டு நிமிஷம் முடிச்சு சொன்னேன், ஆக்டராக வந்தேன்னா அதை மட்டும் பாருன்னு. சேர் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் சார், அப்படி சாஞ்சிட்டு சோபா மேலே அப்படி சாஞ்சிட்டு அப்படி தவறும் சார், அப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படி பண்ணோம்னா இப்போ உங்களுக்கு அந்த இது இந்த இதுக்குல சார் ட்ராலி ஷாட்டை போட்டு தவறும் சார், அப்படி கொண்டு வந்து டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு போயிடலாம் நினைக்கிறேன். செந்தில் அவர்கள் இப்போ என்ன பண்றாங்க, கவுண்டமணி செந்தில் இந்த காம்போ வந்து 80s 90s வந்து பீக்கின் உச்சக்கட்டமாக இருந்தது, இவங்களோட கால் ஷீட் நம்ம படத்துக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்போ தமிழ் சினிமாவில். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு மார்க்கெட் போயிருச்சு, அதனால தான் வந்து இவங்களுக்கு படங்கள் கிடைக்கிறதுலேருந்து தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் இந்த விஷயத்த சொல்கிறது நான் சரின்னு நினைக்கிறேன். அவங்க மார்க்கெட் சரிஞ்சனால வந்து தமிழ் சினிமா விட்டு போகலை, அவங்களுக்கு வந்து ஓய்வு தேவைப்படுது, அதனால தான் வந்து சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருக்காங்க, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இன்னமுமே பட வாய்ப்புகள்லாம் வந்து நிறையா கூஞ்ச வண்ணமாக தான் இருக்குது. ஸோ செந்தில் சார் அப்படி தான் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து தானா சேர்ந்த கூட்டங்கள் படத்தில் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாரு. அந்த என்ட்ரியை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பழைய செந்தில் சார் அப்படியே இருந்தார். அந்த படத்தில் வெறும் காமெடி மட்டும் கொடுக்காம அவருக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, அதை த்ரூ அவுட்டாக அழகாகவும் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பிஎஸ் வேல்யூ ஆப்புக்கு வந்து ஒரு வெப்சீரிஸ் பண்ணார், 1000 ஜென்மம் வீடு, அதுலேயும் சிறப்பாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களோட காதலிக்க யாரும் இல்லை அப்படின்ற படத்தில் இப்போ ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு, அந்த படமும் கூடிய விரைவில் வர இருக்கு. அதுக்கப்புறமா சங்கராபுரம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, அதை தொடர்ந்து பிஸ்தா அப்படின்ற ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறமே வந்து சுரேஷ் சங்கையா கிடாரியின் கருணை மனு அப்படின்ற படம் எடுத்த சுரேஷ் சங்கையா அவர்களோட டைரக்ஷனில் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கூடிய விரைவில் செந்தில் சாருடைய படங்கள் நிறைய வர இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் கேட்டவருக்கு வந்து நான் தான் ஒரு டேங்க் சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் செந்தில் சார் அவர்களை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் உங்கள் கமெண்ட் மூலமா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவரோட படங்களை வந்து அடுத்தடுத்து வர இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பிரதர். இன்றைக்கி மாநாடு ரிலீஸ் ஆகி 25வது நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ் சினிமாவில் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் கடந்துட்டாலே வந்து படம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ் மீட்லாம் வைப்பாங்க. மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக 25 நாளை கடந்துருச்சு, அதனால் சக்ஸஸ் மீட் வைக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஓவர்லேயும் வந்து இந்த படத்தை வந்து ரொம்பவே லைக் பண்ணுறாங்க, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த கான்செப்டை ரொம்பவே வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, மாநாடு 25வது நாள் வந்து
சக்ஸஸ் டேங்க்ஸ் மீட் வச்சாங்க. இப்போது இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, சிம்பு இருக்காங்க, எஸ்ஜே சூர்யா இருக்காங்க, படத்தினுடைய டைரக்டர் வந்து வெங்கட் பிரபு, இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி, இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே வந்து ஸ்டேஜில் கூப்பிட்டு இந்த படத்தில் நடந்த சில விஷயங்கள்லாம் தான் சொல்லுவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதையும் தாண்டி இந்த ஸ்டேஜில் ஒரு விஷயம் பண்ணாங்க, அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போதுமே ஒரு படத்தில் வந்து படத்தில் நடித்த ஹீரோ, அந்த பெரிய பெரிய பிம்பங்கள் பிரபலங்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்கள தான் வந்து ஸ்டேஜில் முன்னாடி நிற்க வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, பேசுகிறதாகட்டும் எதாகட்டும். ஆனால் அந்த ஸ்டேஜில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்களை வந்து நிறைய பேர் வந்து கண்டுக்க மாட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரை வந்து அந்த ஸ்டேஜுக்கு கீழேயே நிப்பாட்டிடுவாங்க, ஸ்டேஜுக்கு மேலே ஏற்றவே மாட்டாங்க. எல்லாருமே சொல்ல வரல, ஒரு சில பேர் வந்து இப்போ அதை உடச்சி பிரேக் பண்ணிக்கிட்டு வராங்க, இந்த படத்துக்கு இவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜ் முன்னாடி அறிமுகப்படுத்துகிற விஷயங்கள்லாம் ஒரு சிலர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வெங்கட் பிரபு சார் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தார். அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்தையுமே வந்து ஸ்டேஜ் மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்கவங்க தான் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணாங்க, இவங்கவங்க தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் முன்னாடி சொல்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண மாட்டாங்க. அவர் பண்ணியிருந்தார் இந்த ப்ரெஸ் மீட்லேயே. ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து நிறைய பேர் நிறைய விஷயம் பேசினாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பர்டிகுலராக இங்கே பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வெங்கட் பிரபு சார், ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ. அதே மாதிரி வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி மாநாடு மாதிரி அடுத்தடுத்து சக்ஸஸ் நிறையா கொடுங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முதல்ல ஐ வாண்ட் டு கால் ஆல் மை ஏடிஸ் டு தி ஃப்ரண்ட். எல்லாரும் ஒரு நீங்கள் எல்லாரையும் பார்க்கணும், அதனால தான் தி வீர் வீர் வெங்கடேஷ் வரமாட்டிங்களா? ஏடிஸ்னா நீ தான்டா, வாங்கடா. அப்படியா? இவங்க தான் வினோத், கார்த்தி, சசி, விவேக், சுரேஷ், பிச்சுமணி, பழனி, அரசண்ணன். அரசண்ணன் வந்து எங்கள் அப்பாவோட கோழி கூதுலேருந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கார், இப்போ என் கூட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. ஸோ உண்மையாக தீஸ் ஆர் த கைஸ் பிஹைண்ட் திஸ் சக்ஸஸ். இவங்க தான் வந்து உண்மையாக ஃபஸ்ட்டு, அதாவது டிஸ்கஷனில் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் வேலை செய்கிறது வந்து இந்த குரூப் தான். இன்றைக்கி அதுல்யா, ஆண்ட்ரியா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பிறந்தநாள். ஃபஸ்ட்டு டூரிங் டாக்கி சார்பாக வந்து ஹாப்பி பர்த்டே அவங்களுக்கு வந்து சொல்லிக்கலாம், அவங்க விஷஸை வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். அதுல்யா அவங்களோட இப்போ கெரியோகிராஃப் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக கான்சியஸாக இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியிட்டு, கரெக்டாக அந்த டைமிங்க்கு என்ன மாதிரியான படங்கள் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணி அடுத்து தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்யூட்டாக சாமிங்காகவும் நடிச்சிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஆண்ட்ரியா அவர்கள், ஆண்ட்ரியா அவர்களை பற்றி நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்லை, ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் சினிமா அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருக்குது, சாங்குனாலும் சரி ஆக்டிங்னாலும் சரி, அதில் ரெண்டுலேயுமே வந்து எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டேங்கிறாங்க. தனக்குன்னு வந்து ஒரு தனி இடத்த வந்து பிடிச்சிட்டு தனி இடத்த கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஓ சொல்றியா மாமா ஓ ஓ சொல்றியா, அந்த சாங்கில் வந்து நிறைய மீம்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. என்னென்னா அந்த பாட்டில் வந்து சமந்தா இருக்காங்க, படத்தில் ராஷ்மிகா இருக்காங்க, அதையும் தாண்டி ஆண்ட்ரியா வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு கமெண்ட் ஒரு மீம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா, ஸோ அந்த வாய்ஸ் வந்து எவ்வளோ ஒரு யூனிக்கான இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதிலிருந்தே. அது மட்டும் இல்லாமல் நடிப்பு, இப்போ அடுத்ததாக அவங்களுக்கு வரப்போகிற படம் வந்து பிசாசு 2, அந்த படத்தில் உண்மையாலுமே பிசாசு மாதிரி நடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து நிறைய பேட்டிகளை சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது. அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பர்ஃபார்மர், அவர் கூட வந்து நான் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி மிஸ்கின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் இதுவரைக்கும் நான் பண்ண படங்கள்லேயே ஒரு மிகச்சிறந்த பர்ஃபார்மர் அப்படின்னா வந்து ஆண்ட்ரியாவை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு அவங்களோட டெடிக்கேஷனை அவர் அது பாராட்டுறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே. ஸோ ஒன்ஸ் அகேன் டூரிங் டாக்கி சார்பாக வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம். தமிழ் சினிமாவுக்கு அப்பாக்கள், பையன், தாத்தா இந்த மாதிரி வந்து வாரிசுகள் நடிகர்கள் உருவாகிறதும் வழக்கம், வாரிசு நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு வர்றது வழக்கம். அதே மாதிரி வந்து அண்ணன் தம்பி டைரக்ஷனில் டைரக்டர் ஒருத்தராக இருப்பாங்க, ஃபீல்டு ஆக்டிங்கர் ஒருத்தராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாமே வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே வர்றது வழக்கம். அந்த மாதிரி இப்போ தமிழ் சினிமாவுக்கு ஒருத்தரோட தம்பி என்றாக இருக்கார், எஸ் விஷ்ணு விஷால் அவர்களோட தம்பி ருத்ரா அவர்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்து என்றாக இருக்கார். பொதுவாக வந்து சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமா நிறைய பேர்த்த வந்து ஏத்துக்காது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது கரெக்டான அந்த படங்கள் அமையாம இருக்கலாம், ஒரு சில காலகட்டத்தில் கரெக்டான டைமிங்ல அந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கலாம், இந்த மாதிரி காலம் சூழ்நிலை எல்லாமே சேர்ந்ததா வந்து ஒரு வெற்றி, ஒரு சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கணும், அந்த டைமிங்க்கு அது ஏற்ற மாதிரி இருக்கணும்ன்ற எல்லாமே வந்து பொருந்தி வரணும். அப்படி பொருந்தி வந்தால் தான் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை சினிமாலே வந்து நம்மளால ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ருத்ரா அவர்கள் வந்து தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ராக போறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் பிரதர், ஃபர்ஸ்ட்டு சினிமாக்குள்ளே கரெக்டாக நீங்கள் லான்ச் ஆகணும், கரெக்டாக பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு வந்து டூரிங் டாக்கி சார்பாக ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிறோம்.
ஆக்டர் மேடி. ஸோ மேடி அவர்களை பற்றின அப்டேட் இல்லை, அவருடைய சன்னை பற்றின அப்டேட் தான். அவர் சன் வந்து இப்போ 2026 நடக்க போகிற ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்விம்மில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவங்க வந்து மும்பையில் தான் இருக்காங்க. அந்த மும்பையில் பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த இடம் வந்து கோவிட்னால் மூடப்பட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க ப்ரிப்பரேஷன், அவர் அந்த சன் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றக்காக துபாய்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அதான் மேடியை பற்றின அப்டேட்டு. இதை தொடர்ந்து சாதிக்கும்னு நினைக்கிற அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஹாப்பி. இன்னொரு ஒரு விஷயம், சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள்லாம் வருது அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரஞ்சித் அவர்கள் வந்து, பா ரஞ்சித் அவர்கள் இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட பணியாற்றக்கூடிய என்னுடைய சக தொழில்நுட்ப கலைஞர்கள், உதவி இயக்குநர்கள், இவங்க எல்லாமே வந்து என்ன மாதிரியே சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ் சினிமாவில் ரஞ்சித் அவர்களுக்கு நம்ம சொல்ல இந்த ஒரு வியூ வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த விஷயங்களை நம்ம பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கறது இருக்குது. இந்த டைரக்டர்லேருந்து வராங்கன்னா இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த டைரக்டர்லேருந்து இப்படி வராங்கன்னா இவங்க இந்த மாதிரி கதை தான் எடுப்பாங்க, அவங்களோட குருநாதர் யாரோ அவங்கள வச்சு தான் அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்லி ஆகணும், ஏன்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கிட்டருந்து வந்தவங்க தான், பாக்யராஜ், பார்த்திபன், இவங்க எல்லாமே. ஸோ இவங்களோட சிந்தனைகள் வந்து வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இயக்குநர்கிட்டருமேந்து வந்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதே சிந்தனையோடு வராங்க அப்படின்னா வந்து கிடையாது. தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, வெங்கட் பிரபுவோட அசிஸ்டன்ட் டைரக்டராக நம்ம பாரஞ்சித் அவர்கள். ஆனால் வெங்கட் பிரபு எடுக்கிற ஜானருக்கும் பாரஞ்சித் அவர்கள் எடுக்கிற ஜானருக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சேஷன் இருக்கும். இந்த மாதிரி, அதாவது ஒரு படம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஹிட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி அந்த கருத்து வந்து இந்த டைரக்டருக்கு வந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த பார்வை பார்க்கறது வந்து இப்போ மட்டுமே இல்லை, எப்போவே இருந்து அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த கருத்து வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வரைக்கும் என்கிட்ட இருந்த நியூஸஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வர வைரல் சினிமா எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டுதல் பை ஃப்ரம் சனி ஆஃப் விஜே, அர்ஜுன் மணிகண்டன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.